கர்த்தர் உங்களை ஆசிரியப்பாராக ஏற்கனவே மூன்று ஆசைகளை வளர்த்துக் கொள்வது சம்பந்தமாக உங்களோடு நான் கத்திரை வார்த்தைகளை பகிர்ந்து கொண்டேன் இப்பொழுது நான் வாசிக்க வேத பகுதியில் எட்டாவது வசனம் ரொம்ப முக்கியமானது அங்கே ஆண்டோர் சொல்லுகிறார் பரிசுத்தாவி உங்கள் மேல் வரும் த ஸ்பிரிட் ஆஃப் காட் வில் கம் அப் ஆன் யூ பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பெலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு இருப்பீர்கள் என்றார் உங்கள் மேல் பரிசுத்தாக வரும் அது வருகிறதுனால ரிசல்ட் அது என்ன அப்படி சொல்கிறவில்ல நீங்க எல்லாம் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் சாட்சிகள் என்று சொன்னால் ஒரு குறிப்பிட்ட உண்மையை உறுதிப்படுத்துகின்ற ஒன்றுதான் சாட்சி இல்லையா எவிடன்ஸ் சான்று அப்படின்னு தமிழை சொல்லும் கோர்ட்டில் கூட ஒரு கேஸை நிரூபிக்கிறதுக்கு நடந்துதுன்னு நிரூபிக்கலாம் நடக்கலன்னு நிரூபிக்கலாம் அதுக்கு வந்து சாட்சி கேட்பாங்க இல்லையா இது நடக்கலுங்கிறது என்ன சாட்சி நடந்துங்கிறதுக்கு என்ன சாட்சி அதுபோல் ஒரு குறிப்பிட்ட உண்மையை மற்றவர்களுக்கு உறுதிப்படுத்துவதற்காக நாம் காண்பிக்கிறதா சாட்சி இப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை குறித்து சொல்லி அவர் உயிர்த்தழுந்த பிறகு பல்ல பல்ல விதங்களில் தம்மை வெளிப்படுத்தி விட்டு இப்பொழுது சொல்லுகிறார் ஹி கேவ் அ ப்ராமிஸ் உங்கள் மேலே பரிசுத்தாவை இந்த ஹோலிஸ் புடிவில் கம்மப்பாணி உன் மேலே வரும் வருகிற பொழுது அதனால் என்ன விளைவு ஏற்படும் சொன்னால் நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள் ஆக பரிசுத்தாவி வருவதனுடைய விளைவு என்னவென்று சொன்னால் சாட்சிகளாக வாழ்வது என்பதை நான் உறுதிப்படுத்தி கொள்ளலாம் இன்றைக்கி அநேக திருச்சபைகளை பார்க்கும் பொழுது பரிசுத்தாவியை குறித்த நம்பிக்கை இருக்கிறது பரிசுத்தாவி தொடர்பான பல உபதேசங்கள் இருக்கிறது ஆனால் பரிசுத்தாவி வந்தால் என்ன நடக்கும் என்று பார்க்கும் பொழுது அவர்கள் ஒரு நல்ல ஆராதனையை மட்டும்தான் கொடுக்க முடிகிறது தே ஆர் கிவிங் எ வெரி குட் ஒர்ஷிப் பிகாஸ் தி ஃபீல் த தேஹர் த ஹோலி ஸ்பிரிட் ஹோலி ஸ்பிரிட்னால் வந்து ஃபீல்டாகிற வேலையில் ஒரு ஆராதனையை கொடுக்க முடிகிறது நல்ல ஆராதனை நன்றாக பாடுகிறார்கள் நன்றாக துதிக்கிறார்கள் நன்றாக உடலை அசைக்கிறார்கள் கைகளை தட்டுகிறார்கள் பல விதமான சரீர பிரதிபலிப்புகள் மூலமாக தாங்கள் தேவனை நன்றாக ஆராதித்த ஒரு நிலையை வெளிப்படுத்துகிறார்கள் ஆனால் இங்கே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிற பொழுது பரிசுத்தாய் உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் என்னை நன்றாக துதிப்பீர்கள் நீங்கள் என்னை உற்சாகத்தோடு ஆராதிப்பீர்கள் உற்சாகமாக தொழுது கொள்வீர்கள் உற்சாகமாக போற்றுவீர்கள் புகழ்வீர்கள் என்றெல்லாம் சொல்லவில்லை அப்படி செய்யக்கூடாது என்றால் ஆனால் என்ன சொன்னால் பரிசுத்தாவி உங்கள் மேல் வருகிறதுனுடைய அல்டிமேட் பர்பஸ் என்னவென்று சொன்னால் அந்த ஆவி உங்களுக்குள்ளே வருகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சிகளாக மாறுவீர்கள் எனக்கு சாட்சிகள் என்று சொல்லுகிற பொழுது என்னை குறித்து உலகத்திற்கு நீங்கள் அந்த உண்மையை வெளிப்படுத்துகிற சான்றுகளாக இருப்பில்ல இல்லையோ நீங்கள் தான் எனக்கு சான்றுகள் புரிகிறதா அப்போ ஆண்டவர் வந்து ஒவ்வொருவருக்கும் தம்மை நேரடியாக வெளிப்படுத்தி வெளிப்படுத்தி அறிவிப்பதல்ல அவரை குறித்து நாம் தான் அறிவித்து வெளிப்படுத்த வேண்டியிருக்கிறது அவ்விதமாக வெளிப்படுத்துவதற்கு அவர் பரிசுத்தாவியை நமக்கு கொடுக்குறான் இப்போது சாட்சி என்றால் என்ன என்பதை குறித்து பார்ப்போம் இப்போது விரிவாக விளக்கி சொல்ல முடியாத காரணத்தை சுருக்கமாக சொல்லுகிறேன் இப்போது நாம் வந்து தேவனுடைய சில ரியாலிட்டிஸ் அவருடைய சில கேரக்டர்ஸ் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சு என்ன செய்கிறோம் வி ஆர் பிரேசிங் காட் வி ஆர் ஒர்ஷிப்பிங் காட் இல்லையா நாம் வந்து ஆண்டவரை வந்து ஒர்ஷிப் பண்ணுறோம் அவரை குறித்த ஒரு அறிவு நமக்கு இருக்குது இல்லையா விகாஸ் சம் நாலேஜ் அபவுட் அவர் காட் அந்த நாலேஜ் சார்ந்து என்ன பண்ண சொன்னால் அதை அடிப்படையாக வைத்துக்கொண்டு துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் உதாரணமாக ஐந்து முக்கியமான கர்த்தருடைய குணாதிசயங்களை குறித்த அறிவு நமக்கு இருக்குது நிறைய இருக்குது அதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒரு ஃபைவ் கேரக்டர்ஸ் அஞ்சு விதம் அதில் முக்கியமான என்ன சொன்னால் முதலாவது வி நோ தட் காட் இஸ் ஹோலி வி நோ தட் காட் இஸ் குட் வி நோ த காட் கிவ்ஸ் அஸ் த ஃபக்கியூனஸ் இந்த மாதிரி நம்ம நிறைய காரியம் அறிஞ்சு வச்சுருக்கிறோம் தேவனை குறி புரிக்கிறத அவங்களுக்கு அறிவு அறிவு சார்ந்தான் துதிக்கிறோம் இல்லையா அப்போ முதலாவது தேவனை குறித்து மனிதனுக்கு கிடைக்கிற முக்கியமான அறிவு என்ன சொன்னால் காட் இஸ் ஹோலி இரண்டாவது அவர் நல்லவர் மூன்றாவது அவர் மன்னிக்கிறவர் நான்காவது அவர் அன்பு கூறுகிறவர் ஐந்தாவது அவர் நன்மை செய்வார் இன்னும் நிறைய இருக்குது அவசியமான ஐந்தை மட்டும்தான் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம் இப்போ நல்லா புரிஞ்சுக்கீங்க நாம தேவனை இதனுடைய அடிப்படையெல்லாம் ஆராதிக்கிறோம் இதன் அடிப்படையில் பூழுகிறோம் ஆண்டவரை நீர் பரிசுத்தர் பரிசுத்த பரிசுத்தர் என்று நம்ம சொல்லுகிறோம் நீர் நல்லவர் 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 என்று சொல்லுகிறோம் அவர் மன்னிக்கிற தெய்வம் என்பதை அறிந்து அவருடைய மன்னிப்பு அவர் மன்னிக்கிற அந்த செயலுக்காக அவரை நாம போற்றுகிறோம் அதுபோல அவர் அன்பானவர் என்பதை அறிந்து அவரை அன்புள்ளவராக நாம் துதிக்கிறோம் அதுபோல் அவர் நன்மைகளை செய்கிறவராக இருக்கிறபடினாலே அதனுடைய அடிப்படையில் துதிக்கிறோம் இப்போ இண்டிவிஜுவலி பர்சனலிங் அவர் காட் எப்படி அதை செய்கிறோம் அவருடைய நல்ல குணாதிசயங்களை இல்லை என்று அவரை குறித்த நல்ல அறிவை நாம் அடிப்படையாக வைத்து அதன் அடிப்படையில் நாம் துதிக்கிறோம் இப்போ முதலாவதாக அவர் யாராக இருக்கிறார் பரிசுத்தர் இந்த அறிவை நம்ம பெற்றுக்கிற அப்படின்னால்தான் பல நேரங்களில் நீங்கள் அதை செய்கிறீங்களா செய்யலையே எவ்வளோ செய்கிறீங்க எனக்கு தெரியாது பொதுவாக கிறிஸ்தவ மக்கள் தேவனை பரிசுத்தர் 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 என்று போற்றுவாள் கேருபீன்கள் சேராபீன்கள் ஓயாமல் அவரை பரிசுத்தர் பரிசு செயலின் கருத்தர் பரிசுத்தர் சொல்லுகிறது அதுபோல் நிறைய பாடல் கூட இருக்குல்ல நிறைய பாடல் பரிசுத்தர் கூட்ட நடுவில் ஜொலித்திடும் சுத்தரும் ஆக பல நிலையில் நம்ம பரிசுத்தர் பரிசு எனக்கு டக்குன்னு அது நிறைய பாடல் இருக்கு இல்லையா பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே அப்படி சொல்லுவோம் பரிசுத்தர் பரிசுத்தர் அப்படி சொல்லி என்ன செய்கிறோம் ஆண்டவரை நாம ஆராதிக்கிறோம் ஆக இதை பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லி ஆண்டவர் ஆராதிக்கிறோம் தட்ஸ் ட்ரூ உண்மைதான் தேவனை குறித்த நம்முடைய அறிவு சரியானது தேவனை நாம் போழுகின்ற இந்த பின்னணி சரியானது ரியலி காட் இஸ் ஹோலி அவர் பரிசுத்தராக இருக்கிறார் இப்போ இந்த பரிசுத்தராக இருக்கிறத நாம உணர்ந்து அவரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே நீர் பரிசுத்தர் 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 இது வரைக்கும் ரைட் இப்போ பரிசுத்தர் 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 என்று நம்ம சொல்கிறது உண்மையாக ச பொய்யா சரிதான் இப்போது நான் வந்து ஆண்டவரை சந்தி அதை ஜபத்தின் மூலமாகவும் இல்லைனா துதிக்கிற ஒரு சூழல் ஒரு சோதரிக சூழலை வந்து ஆண்டவரை நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் நீர் பரிசுத்தர் அப்படி சொல்கிறேன் அவர் ரியலி காட் இஸ் ஸோ ஹாப்பி ஏன்னா அவரை பரிசுத்தரை அறிந்ததை நான் வெளிப்படுத்துகிறேன் இரண்டாவது அந்த பரிசுத்தத்தை சொல்லி நான் அவரை என்ன செய்கிறேன் ப்ரைஸ் பண்ணுறேன் செலிப்ரேட் பண்ணுறேன் அதனால் இஸ் ஸோ ஹாப்பி ஆனால் நான் நாள் முழுது வீட்டில் உட்காந்து ஆண்டவரை நீர் பரிசுத்தர் 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 இப்படியே சொல்லிட்டு இருந்தால் என்ன நடக்கும் இப்போ நிறைய பேர் இதாக சொல்லிக் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன பண்ணுங்கள் சிலர் சொல்லுவாங்க நான் வேற எதுவும் செய்ய மாட்டேன் காலையிலேருந்து மாலை வரலாம் ஆண்டவரை ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பேன் நிறைய கிறிஸ்தவ உலகத்தில் வந்து மூட நம்பிக்கை சார்ந்த நிறைய காரியங்கள் இருக்குது இப்போ ஆண்டவரை நம்ம சபை கூடி ஆராதிக்கிறோம் தனித்து ஆராதிக்கிறோம் அவரை பரிசுத்த பரிசுத்தர் சொல்லுகிறோம் சொன்னவரே ரைட்டு ஆனால் மணிக்கணக்கில் உட்காந்து பரிசுத்தர் 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 பாண்டூர் என்ன செய்வார் சரிதான்ப்பா நீ ஒத்துக்கிட்ட நீ ஒத்துக்கிட்ட நான் பரிசுத்தர் தான் ரெண்டாயிரம் என்னை பிரைஸ் பண்ணுற பார்த்தே அதையும் நான் அக்செப்ட் பண்ணிட்டேன் ஆனால் இதே வேலையாக செய்யாத போய் பார் போய் என்ன செய் உங்களுக்கு அப்போ அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் பதை நான் அறிந்ததை வெளிப்படுத்தி அவரை ஆராதித்து கொண்டிருக்கிறேன் இது ஒரு வழிபாட்டு ரீதியான ஆராதனை ஆனால் ஆண்டோடு எதிர்பார்ப்பு என்னவென்று சொன்னால் நான் பரிசுத்தர் என்பதை மற்றவள் அறிய வேண்டும் அதேஸ் மஸ் நோ தர் ஐ எம் ஹோலி இதை எப்படி அறிவிக்கிறது நாம் ஒன்று என்ன சொல்லுவோம் ஆண்டவர் பரிசுத்தர் பரிசுத்தர் மற்றவர்களுக்கு போய் சொல்லணும் அப்படின்னு நினைப்போம் அருமையானவர்களே நாம் பரிசுத்தர் 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 சொல்லுகிற பொழுது இன் விச் வில் கன்ஃபார்ம் இட் ஒருதன் கேட்குறான் உங்கள் ஆண்டவர் வந்து பரிசுத்தர்னு எப்படியா உனக்கு தெரியும் அப்படின்னு கேட்டால் இங்கே வாய நான் காம்பிக்கிறன் பாரு பைபிள் எவ்வளோ வசனம் அவரை குத்தி சொல்லுது இத்தனை நூறு வசனங்கள் இருக்கிறது அவர் பரிசுத்தன அவன் பைபிளை நம்பலை என்ன செய்கிறது நீ இது உங்கள் மத பைபிள் அதை நான் என்ன செய்ய முடியாது நம்ப முடியாது சொன்னால் என்ன செய்கிறது அருமையானவர்களே நாம் ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்கிறோம் காட் இஸ் ஹோலி பரிசுத்தர் நிறைய பேர் அதை ஒத்துக்குவாங்க ஆனால் அவர் பரிசுத்தர் என்பதை அவன் எப்படி அறிய செய் செய்வதென்று பார்க்கும் பொழுது பரிசுத்தராக தேவன் இருந்தால் அவரை பரிசுத்தராக அறிந்தவர்களை பரிசுத்தமாக்குகிறார் அலிலுய என்ன விதம் லேவியராக இருபதாம் மத்திய இருபத்தாறாம் வசந்தி வாஸ்து பார்க்கும் நான் பரிசுத்தராக இருக்கிறது போல ஆஸ் ஐம் ஹோலி யூ மஸ்ட் ஆல்சோ பிகம் ஹோலி இதுக்காகத்தான் நான் உங்களை மற்றவங்களது பிரித்து எடுத்தேன் என்ன ஆண்டோடைய நோக்கம் அவரையே பரிசுத்தர் 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 ரொம்ப ஆராதிக்கிறது இல்லை ஆராதிக்க வேண்டாம்னு நான் சொல்கிறதா அர்த்தம் கொள்ளாதீங்க இதையே நீங்கள் செஞ்சுட்டு இருக்க கூடாது இதை செஞ்சா ஒரு நபர் உட்கார்ந்து நாள் முழுக்க அவரை பரிசோதனை ஆனால் ஆண்டவர்களுடைய நோக்கம் என்றால் மற்றவர்களுக்கு இட் பி நோன் அப்போ நாம் இதை எப்படி மற்றவர்கள் அறிய செய்வது இப்போ ஆண்டவருக்கு வந்து மத்தையும் ஐந்து பதினாறு வாசிக்கும் பொழுது மனிதர்கள் உங்கள் நற்கரிகளை பார்த்து பரலோகத்தில் இருக்கிற தேவரை மகிமைப்படுத்தணும் இது ஆண்டவருடைய அல்டிமேட் பர்பஸ் நீங்க மகிமைப்படுத்தணும் அதே நேரத்தில் அவர் வந்து எப்படி மகிமைப்பட விரும்புகிறாருன்னா மற்றவர்கள் உங்களை பார்த்து உங்கள் நீங்கள் வாழ்கிற விதத்தை பார்த்து என்னை பரி மகிமைப்படுத்துவதற்கு அவர்களுக்கு ஒரு ரீசன் ஏற்படணும் தெய்மசாஸ்திரம் ரீசன் டு குளோரஃபை என்ன மகிமைப்படுத்துகிற ஒரு காரணம் கிடைக்கணும் அது எந்த காரணமாக இருக்கணும் எப்போ மகிமைப்படுத்தும் மகிமைப்படுத்துவோம் உங்கள் வெளிச்ச அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்கணும் அருமையானவர்களே நான் அவரை பரிசுத்தர் 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 என்று ஓயாமல் துதித்துக் கொண்டிருந்தால் அது ஒரு வழிபாட்டு ஆராதனை அது ஒரு அளவிற்கு தான் வேணும் ஆனால் அவர் மற்றவர்களாலே ஆராதிக்கப்பட வேண்டும் மற்றவர்களாலே புகழப்பட வேண்டும் மற்றவர்களால் மகிழப்பட வேண்டும் என்றால் அவர் பரிசுத்தர் என்ற உண்மையை நான் என்னுடைய வாழ்க்கை மூலமாக அவர்களுக்கு தெரிய வைக்க வேண்டும் அலில் வாயினாலே தேவன் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று சொல்லுவதல்ல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மூலமாக மற்றவர்கள் பரிசுத்தன் அறிய வேண்டும் என்றால் பரிசுத்தமான ஒரு தேவனை நான் அறிந்திருந்தால் அதனுடைய என்னவென்று சொன்னால் நானும் பரிசுத்தனாகி இருப்பேன் இல்லையா தான் அப்போ சிலருடைய பவுல் தன்னுடைய ஒவ்வொரு நிருபங்களும் எழுதுகிற பொழுது பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது அது கொருந்தியலாக இருந்தாலும் சரி கலாத்தியலாக இருந்தாலும் சரி தசலோனிக்கலாக இருந்தாலும் சரி எபேசியோவாக இருந்தாலும் சரி கொலோசியாக இருந்தாலும் சரி எந்த ஒரு திருச்சபை கடிதம் எழுதுகிற பொழுது பரிசுத்தவான்கள் பரிசுத்தவான்கள் என்று சொல்கிறார் ஏனென்றால் பரிசுத்தராகிய தேவனை அறிந்தவர்கள் பரிசுத்தமாகியிருப்பார்கள் தே தி மஸ்ட் அபிக்கம் ஹோல் என்ன தேர் கான்சிக்ரேட்டட் தேர் சயின்டிஃபைட் பை த ஹோலி ஸ்பிரிட் அப்போ அருமையானவர்களே நாம் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று ஆராதித்து ஆண்டவுடைய ஆசீர்வாதத்தை பெற விரும்புகிறோம் ஆனால் ஆண்டவர் நமக்கு எப்பொழுது ஆசீர்வாதத்தை தருவதாக வைத்திருக்கிறார் அவர் பரிசுத்தர் என்பதை என்னுடைய வாழ்வு நிரூபிக்க வேண்டும் எப்படி நிரூபிக்கிறது அருமையானவர்களே உண்மையான தேவனை தங்களுடைய வாழ்க்கையில் அறிந்த எந்த ஒருவரும் பரிசுத்தமாக்கப்பட்டிருப்பார்கள் ஆயிரம் மதங்கள் இருக்கலாம் ஆயிரம் நம்பிக்கைகள் இருக்கலாம் ஆனால் ஒரு மனிதன் உண்மையான தேவனை அறிந்திருந்தால் அவன் பரிசுத்தமாகி இருப்பான் அலில்வியா அவனுடைய வாழ்க்கை முறைகள் பரிசுத்தமாக இருக்கும் அவன் அசுத்தங்களுக்கு விலகி இருப்பான் ஆகாதவைகளுக்கு தன்னை விலக்கிக் கொள்ளுவான் தன்னை அசுத்தப்படுத்துகிற தன்னை தீட்டுப்படுத்துகிற உலகத்தால் அசுத்தமாக பார்க்கப்படுகிற எந்த ஒன்றை விட்டும் தன்னை நீக்குவதற்கு ஏன்றவராக இருப்பான் அவனுடைய வாழ்க்கையினுடைய செயல்கள் அவனுடைய நடத்தைகள் அவனுடைய ஒழுங்குகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் இருக்கும் ஆகாதது இருக்காது அசுத்தமானது இருக்காது தேவையற்றது இருக்காது ஏனென்றால் அவன் தேவனால் பரிசுத்தமாக்கப்பட்ட ஒரு மனிதன் எல்லோரும் கடவுள் இருக்கிறான்னு சொல்லும் எல்லோரும் கடவுள் நம்பிக்கையாக இருக்கிறார்கள் சொல்லும் ஆனால் உன்னுடைய நம்பிக்கை உண்மையானது என்று சொன்னால் நீ பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க வேண்டும் ஒரு மனிதன் பரிசுத்தமாக்கப்படாத ஒரு ஆன்மீக வாழ்க்கையை வச்சுருக்கிறான் நல்லா ப்ரைஸ் பண்ணுறான் நல்லா வந்து ஆண்டோடைய நாமத்தை வந்து லிஃப்டப் பண்ணுறான் எல்லாமே செய்கிறான் நல்ல ஒர்ஷிப் கொடுக்குறான் நல்லா பாடுகிறான் எவரிங் ஹீஸ் பீங் ஸோ ஃபெண்டாஸ்டிகலி எல்லாம் நல்லபடியாக செய்கிறான் ஆனால் அவனுடைய வாழ்க்கையில் ஹோலினஸ் இஸ் மிஸ்ஸிங் வார்த்தையில் பரிசுத்தம் இல்லை சிந்தனையில் பரிசுத்தம் இல்லை செயலில் பரிசுத்தம் இல்லை ஒழுங்குமுறைகளை பரிசுத்தம் இல்லை நடத்தைகளில் பரிசுத்தம் இல்லை செயல்முறைகளை பரிசுத்தம் இல்லைன்னு சொன்னால் அவனுடைய அர்த்தம் மனுவன் சொன்னால் இவன் ஒரு ரெண்டு உண்மை ஒன்று இவன் நம்புகின்ற கடவுள் உண்மையான கடவுள் அல்ல புரிகிறதா புரியுதா புரியலையா இவன் நம்புகின்ற கடவுள் உண்மையானதல்ல இல்லை என்றால் இவன் உண்மையான விதத்திலே கடவுளை நம்பவில்லை புரிகிறதா ஒன்று இவன் கடவுள் அல்லாத ஒன்றை கடவுள் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறான் இல்லை என்றால் கடவுளை எப்படி நாட வேண்டுமோ அப்படி நாடாமல் இருக்கிறான் நீங்கள் உண்மையான விதமாக ஆண்டவரை அணுகியிருந்தால் உண்மையான விதமாக ஆண்டவரை தேடி இருந்தால் அந்த ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் முதலாவது என்ன செய்திருப்பார் என்றால் உங்களை பரிசுத்தமாக்கி பரிசுத்தமாக்கியிருப்பார் அலையா தேவனால் மனிதனிடத்தில் செய்யப்பட வேண்டிய முதல் முக்கியமான ஒரு செயல்பாடு என்ன நம்முடைய பிரச்சனைகளை நம்மை விடுவிப்பதில் நம்முடைய வியாதிகளை நம்ம விடுவிப்பதில் நம்முடைய தேவை சந்திப்பதில்லை முதலாவது பாவியாகி என்னை ரோமர் மூன்று இருபத்தி மூணு சொல்லுகிறபடி எல்லாரும் பாவம் செய்து தேவ விட்டார்கள் அப்படிப்பட்ட பாவி பாவிகளை பாவ நிறைந்தவர்களை பரிசுத்தமாக்கிறதா கர்த்தருடைய முதலாவது ஜா வலிலு அப்போது தேவனை நாம் பரிசுத்தர்கள் என்று மகிமைப்படுத்துவதினால் நாம் ஆண்டவரை உண்மையாக ஆராதிக்கிறோம் என்றோ ஆண்டவரை தொழுதுகிறோம் என்றோ அர்த்தமல்ல நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தத்தை வெளிப்படுத்த முடிகிறேன் என்றால் பரிசுத்தராகிய தேவனோடு நாம் இணைந்திருந்தால் உலகத்தில் எந்த நல்லவரோடு நாம் இணைந்திருந்தாலும் நாம் நல்லவங்க ஆக முடியாது கொஞ்சம் பாதிப்பு இருக்கும் கொஞ்சம் தாக்கம் இருக்கும் ஆனால் எவ்வளோ நேரத்தை பல முறை பார்த்தீங்கன்னா எவ்வளோ நல்லவர்களோட நமக்கு தொடர்பு வருது ஆனால் அது நம்மை மாற்றுகிறதா இல்லை ஆனால் பரிசுத்தராகிய தேவனோடு ஒரு தொடர்பு ஏற்படுகிற பொழுது அது நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாக்கியிருக்கும் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கை பரிசுத்தமாக்கப்பட்டிருந்தால் உங்களுடைய ஆராதனை உண்மையானதால் உயர் ஏன்னா ஆண்டோடைய விருப்பம் என்னென்னு சொன்னால் என்னுடைய வாழ்க்கையை பார்க்குறவன் அதற்காக எல்லாரும் கூப்பிட்டு கூப்பிட்டு நீ பரிசுத்தமாக இருக்கிற பரிசுத்தமாக இருக்கிற அப்படி சொல்லுவாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது அந்த உலகம் பாவத்துக்குள்ளேயே கிடக்குது சேர்த்துக்குள்ளே கிடக்குது சாக்கடைக்குள்ளேயே கிடக்குது அவனுக்கு பரிசுத்தத்தை கொடுத்த உணர்வே இல்லை ஆனால் ஒருவேளை இவன் பரிசுத்தன் தானா இவன் கடவுள் பக்தி உடையவனாக இருக்கிறானே இவன் கோயிலுக்கு போகிறானே பைபிள் படிக்கிறானே அவ்வளவு ஆன்மீகமாக இருக்கிறானே இவன் சரியானவனா அப்படின்னு ஒருவன் பார்க்க முன் வருகிற பொழுது நான் சரியானவனாக பார்க்கப்பட வேண்டும் அலில்வியன் ஆண்டவர் சாட்சி என்பதை உலகமெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லல ஆனால் உலகம் பார்க்க வந்தால் அது சரியாக இருக்கும் அல்ல ஒருவன் நான் உண்மையான ஒரு தேவ பக்தனா என்று பார்க்க விரும்பினா அதற்கு அடையாளமாக என்னுடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை பார்க்கணும் உலகம் நிறைய வேஷம் போடுது இல்லையா பல அடையாளங்களை உருவாக்கி கொள்கிறது உடையில வித்தியாசம் நிறைய அடையாளங்களை போட்டுக்கொள்வது கோயிலுக்கு போகிறது பல விதமான பக்தி சம்பந்தமான செயல்களை செய்து தங்களுடைய பக்தியை காண்பிக்கிறது ஆனால் ஏதாவது ஒரு மனுஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இவனுடைய ஆன்மீகம் இவனை மாற்றி இருக்கிறதா அப்படின்னு பார்க்க முன் வந்தால் அப்பொழுது கர்த்த நம்மை காண்பிப்பதற்கு நாம் சரியாக இருக்கணும் அல்ல இன்றைக்கு உங்களை என்னை ஒரு பரிசுத்தமான ஜீவிதத்திற்கு அடையாளமாக காண்பிக்க முடியுமா திஸ் இஸ் அ சேலஞ்ச் நீங்கள் பரி உங்களை நீங்கள் தேவனால் பரிசுத்தமான ஒரு தேவனை அறிந்திருக்கிறீர்கள் என்பதை உலகத்திற்கு காண்பிக்க உங்களை ஒரு சாட்சியாக காண்பிக்க முடியுமா உங்களுடைய வாழ்க்கை முறையை காண்பிக்க முடியுமா நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறோம் என்பதை மற்றொரு பார்த்தறிவதற்கு உங்களுடைய வாழ்க்கையிலே அடையாளங்கள் இருக்கிறதா அப்படி இல்லை என்றால் நம்முடைய ஆராதனையில் அர்த்தமற்றது நம்முடைய பக்தி அர்த்தமற்றது நம்முடைய கோயில் போக்குவரத்தில் அர்த்தமற்றது நம்முடைய கொள்கையில் அர்த்தமற்றது பரிசுத்தமான தேவனை அறிந்த எந்த ஒருவனும் பரிசுத்தமாக்கப்படுகிறான் இல்லையா பரிசுத்தமாக்குவதுதான் தேவன் முதலாவது நம்முடைய வாழ்விலை செய்வது இரண்டாவதாக பார்க்கும் பொழுது நாம் தேவனை துதிக்கும் பொழுது முக்கியமாக அவரை பார்த்து என்ன சொல்லுகிறோம் யூ ஆர் ஸோ குட் ஐயா நீங்கள் ரொம்ப நல்லவர் ஏ நம்ம என்ன செய்கிறோம் அவர் நல்லவர் நல்லவர் தேவனை நான் நல்லவர் நல்லவர் என்று சொல்லுகிறோம் சாரி நல்லவர் என்பது உண்மைதான் அதற்காக நீ நாள் முழுவதும் உட்கார்ந்து கொண்டு ஐயா நீ நல்லவர் 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 என்று சொல்லுவதினால தேவன் அதிகமாக மகிழ்வுபட்டு விட மாட்டார் இல்லையா என்றால் ஒரு தனி இடத்துல ஒரு திருச்சபை போன்ற ஒரு இடத்துல வந்து ஒரு கூட்டம் மக்களுக்கு மத்தியில் ஆண்டோர் மகிழ்வுப்படுறதில்ல வெள்ளி அவுட் சைடேஸ் வெளியே போகிறவளில் கர்த்தர் நல்லவர் என்பதற்கு நான் சாட்சியாக இருக்கேன் அந்த வசனம் என்ன சொல்லுவேன் பரிசுத்தாவே உங்கள் மேல் வருகிற பொழுது நீங்கள் எனக்கு சாட்சியாக இருக்க அதாவது நான் பரிசுத்தர் என்று நீங்கள் நம்புகிறீங்கல்ல நான் பரிசுத்தர் என்பதற்கு நீங்கள் தான் சாட்சி எப்படி சாட்சி காட்டுறது நீங்கள் பரிசுத்தமாக வாழ்கிறீங்க அப்போ நீங்கள் சொல்லலாம் பாரியா என் வாழ்க்கையை ஒரு காலத்தில் நான் எப்படி இருந்தேன்னு உனக்கு தெரியும் தானே நான் எப்படி பேசுவேன் எப்படி நடந்துக்குவேன் எப்படி என்னுடைய ஒழுங்குமுறை இருக்கும் இப்போ என்னுடைய வாழ்க்கையை பாரியா என் வாழ்க்கை மாறி இருக்கிறதா இல்லையா உன்னை போல் நான் வாழ்கிறேண்ணா இது எப்படி நடந்தது இட் இஸ் பிகாஸ் ஆஃப் மை காட் ஹூ மை பிலீவ் நான் நம்புகிற ஆண்டவரால் நடந்தது இதுதான் சாட்சி அலையலையா கவனிக்கிறீங்களா இரண்டாவதாக அவரை நல்லவர் என்று நாம் போற்றுகிறோம் இன்றைய திருச்சபையில் அவரை நல்லவர் நல்லவர் என்று எவ்வளவு போற்றுவோமோ அந்த அளவுக்கு ஆசீர்வாதம் நினைக்கிது அதற்காக தான் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் போடுறாங்க அதுக்கு தான் பாட்டு பாடுறாங்க அதுக்கு தான் ஆடுறாங்க அவர் நல்லவர் நல்ல ஒரு இதை விளக்கி சொல்கிறதுக்கு ஒரு வருஷம் பிள்ளைட்டார் அவர் என்ன செய்யற பாடாத பாடுபட்டு அவர் நல்லவருங்க யாருக்கியா சந்தேகம் காடுன்னு நல்லவராக தான் இருக்கணும் அப்படி தானே இப்போ நம்ம ஆண்டவரை வந்து நல்லவனு சொல்கிறவில ஒன்றும் அதிகமாக சொல்லலைங்க ஒரு உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் இல்லையா அதிகமாக ஒன்றும் சொல்லலை அவர் உண்மைதான் தங்கத்தை பார்த்து இது ரொம்ப நல்லது ரொம்ப விலை உள்ளது ரொம்ப மதிப்புள்ளன்னு சொன்னால் நம்ம அதிகமாக ஒன்றும் சொல்லலை உண்மையை மட்டும் தான் சொல்லியிருக்கிறோம் அந்த உண்மையை வந்து ஆயிரம் முறை திரும்ப சொல்கிறதுனால பெரிய சந்தோஷம் கிடையாது அப்படி தானே ஆண்டவரை பார்த்து நல்லவர் நல்லவர் நல்லவொன்று நம்ம நாள் முழுவதும் வீட்டுக்குள்ளே அப்படி தான் நிறைய டிவியிலலாம் போட்டு காமிக்கிறாங்க நீங்கள் அவரை என்ன பண்ணிட்டுருங்க சோத்திரம் 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 சொல்லிகிட்டே இருங்க உங்களுக்கு ஆசீர்வாதம் வந்துகிட்டே இருக்கும் அற்புதம் நடந்துகிட்டே இருக்கும் உங்களுக்கு பொருளாதாரம் பெருகிகிட்டே இருக்கும் வாடகை வீட்டில் இருக்கிறவங்களாம் வசதியான வீட்டுக்கு போயிடுவீங்க கல்யாண ஆசிரவங்களுக்கு கல்யாணம் கிடைக்கும் கல்யாணங்களுக்கு குழந்தை கிடைக்கும் குழந்தை கிடைச்சிக்கொடுக்கலாம் பள்ளிக்கூடத்துக்கு இடம் கிடைக்கும் பள்ளிக்கூடத்தில் படித்து முடிச்சவங்களுக்கு காலேஜ் இடம் கிடைக்கும் காலேஜ் இடம் முடிச்சவங்க வெளிநாட்டுக்கு போகிற வாசி கிடைக்கும் என்ன பண்ணுறீங்க நீங்கள் விடல என்ன சோத்திரம் 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 சோதரம் சொல்லி மந்திரம் சொல்லிட்டே இருங்க அப்படின்னு இல்லைங்க நீங்கள் ஆண்டவரை புகழணும் அது வந்து நமக்கு ஒரு ஸ்பெஷல் ஜாய் ஆனால் இப்படியே சொல்லிகிட்டு இருக்கிறதுலல்ல நீங்கள் கா காடு நல்லவருங்கிறதுன்னு சொல்கிறது இல்லை உங்களை பார்க்குறவெல்லாம் மற்றவங்களுக்கு காடு நல்லவராக தான் இருப்பாருங்கிற ஐடியா வரும் ஏன்னால் நீங்கள் நல்லவங்க நீங்கள் தாயை போல பிள்ளை நூலை போல சேலை அப்படிம்பாங்கல்ல அப்போ அப்போது காடு நல்லவர்னு சொன்னால் அதை எப்படி ரிஃப்ளெக்ட் பண்ணால் நான் நல்லவனாக இருக்கணும் காடு நல்லவராக இருந்தால் என்ன நல்லவனாக மாற்றியிருப்பார் இருப்பார் நான் நல்லவனாக மாறி இருந்தால் அந்த நன்மை நல்லவனாக மாறி இருக்கிறது என்னுடைய கேரக்டரில் தெரியும் இல்லையா என்னுடைய சுபாவங்களை தெரியுதுன்னா அதைத்தான் ஆவியின் கைகள்னு சொல்லுகிறது என்னுடைய கேரக்டர் சரி இல்லை நல்ல சுபாவம் இல்லை அன்பு இல்லை தாழ்மை இல்லை உண்மை இல்லை த பொறுமை இல்லை சாந்தம் இல்லை ஒன்றுமே இல்லை அகங்காரம் ஆணவம் வெறுப்பு விரோதம் கசப்பு இதையெல்லாம் வச்சு போட்டு நான் பைபிளை ஜெபம் ஜெவம் தான் சர்ச்சுக்கு போகிறந்தான் இப்போ ஆண்டவர் நல்லவன்னு அடுத்தவங்ககிட்ட சொன்னால் அவனுக்கு விருப்பு வருமா சந்தோஷம் வருமா சொல்லுங்க இன் விச் வே வி மேக் டிஃப்ரென்ஸ் அருமையானவளை அவரை நல்லவர் நல்லவர் அறிந்திருந்தால் அந்த நல்லவராலே நீங்கள் நல்லவர் ஆனீர்களா இந்த உலகம் உங்களை நல்லவர்களாக பார்க்க வேண்டும் அலையூயா ஏன்னா காடுன்னா நல்லவருங்கிறது எல்லாருக்கும் தெரியும் காடு ஒருபோது நல்லவர் அல்லாதவராக இருக்க முடியாது அப்படி தானே அதனால் நீங்கள் நூறு முறை சொல்லி விளக்க தேவையில்லை அதுக்காக பைபிள் நிறைய எவிடன்ஸ் எடுத்து காண்பிக்க தேவையில்லை நல்லவர்னு பைபிள்ஸ் சொல்லுதில்லை நல்லவர் என்றால் நான் நல்லவனாக மாறியிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையை ஆண்டோர் மாற்றியிருக்கிறார் சுபாவங்களை மாற்றி இருக்கிறார் நான் சரியாக சிந்திக்கிறேன் சரியான சுபாவங்களை வெளிவடுத்த பிரயாசப்படுகிறேன் சரியான வழிகளில் நடக்கிறேன் சரியான முடிவுகளை எடுக்கிறேன் சரியான ஐக்கியம் கொள்ளுகிறேன் ஏனென்றால் நல்லவராகி அவர் என்னை அவருடைய ஐக்கியத்தின் மூலமாக அவருடைய பரிசுத்தாவின் மூலமாக என்னை நல்லவராக்கி இருக்கிறார் அலெலுயா நான் நல்லவனாகி இருக்கிற அந்த சாட்சியை உலகத்திற்கு கொடுக்காமல் நான் எவ்வளவு ஆராதனை செய்தால் என்ன எத்தனை கலர் லைட்ஸ் போட்டு ஆராதனை பண்ணா என்ன எத்தனை வருஷம் மீட்டர் வந்து எவ்வளோ பரவச வார்த்தை சொல்லி ஆராதித்தன எத்தனை கீபோர்டு போட்டாலுன்னா எத்தனை ரிதம்பேர்டு போட்டாலண்ணே என்ன என்ன பண்ணாலும் காட் வில் நாட் பி க்ளோரிஃபைடு நீ கர்த்தரை நல்லவருண்டு அறிந்திருந்தால் உன்னை உலகம் நல்லவருண்டு அறையும்படியாக வாழ வேண்டும் அலைலுயா ஏன் வாழும்னா நியாயப்பிரமான கட்டளை நான் சொல்லலை ஆண்டவரோடு உங்களுக்கு ஒரு ஃபெல்லோஷிப் இருந்தால் ஷிவலி வில் பிகம் குட் அலைலுயா நல்லவழா நீங்கள் மாற முடியும் நல்லவர்களாக மாறி அந்த சாட்சியை வெளிப்படுதாக ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அலையில மூன்றாவதாக பார்க்கும் பொழுது ஆண்டவரை குறித்த நம்ம முக்கியமான ஒரு என்ன சொல்லணும் காட் இஸ் லவ் பல மதங்கள் வந்து அன்பு தான் தெய்வம் தெய்வம் தான் அன்பு என்று சொல்லுகிறார்கள் ஆனால் பைபிள் வந்து அன்பு தான் தெய்வம் தெய்வம் தான் அன்புன்னு சொல்லலை காட் இஸ் லவ்னு சொல்லுவோம் தேவன் அன்பாக இருக்கிறாருன்னா தேவன் அன்பு நிறைந்தவராக இருக்கிறார் அதனால் அன்பு எல்லாம் கடவுள் அல்ல யாரோ ஒருத்தர் இன்னொருத்தர் நேசிப்பாங்க அது கடவுள் ஆகிடாது புரிகிறதா இப்போ நாம் காடை ஒர்ஷிப் பண்ணுறோம் காடை ப்ரைஸ் பண்ணுறோம் அப்படி நாமத்தை சொல்லி சொல்லி துதிக்கிறோம் என்ன சொல்கிறோம் நீர் அன்பானவர் அன்பானவர் இல்லையா அடிக்கடி நம்ம ஒரு பாட்டு பாடலாம் விந்தை கே சுராஜா உந்தன் செல்லுவ என்மேன்மை அப்படி பாடல அந்த அன்பை குறித்த நிறைய அடிகள் அதில் வரும் இப்போது ஆண்டவர் அன்பானவர் என்று அடிக்கடி சொல்கிறோம் ப்ரைஸ் பண்ணுறோம் இதெல்லாம் வழிபாட்டு ஆராதனைகள் இது ஒரு அஞ்சு சதவீதத்துக்கு ஓகே ஆனால் உங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றால் தேவனை நீங்கள் அன்பானவராக அறிந்ததுண்டானால் உங்களை மக்கள் அன்பானவராக அறிய வேண்டும் என்றால் அன்புள்ள தேவன் என்ன பண்ணியிருப்பார் ஏசு சனார் பிதா என்னில் அன்பாக இருந்தது இருப்பது போல நான் உங்களை அன்பாக இருக்கிறேன் நீங்கள் ஒருவர் ஒரு அன்பாக இருங்கள் இல்லையா பிதாவாகி தெய்வன் என்னிடத்தில் அன்பாக இருக்கிறார் நான் உங்களிடத்தில் அன்பாக இருக்கிறேன் நீங்கள் என்ன லவ் லா ஊச்சதம் அலையலூயா இன்னை நீங்கள் அன்பாக இருக்கிறீங்களா ரொம்ப அன்பாக இருக்கிறீங்க எங்கள் ஹஸ்பண்ட் மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் எங்கள் மனைவி மேலே ரொம்ப அன்பாக இருக்கிறேன் எத்தனை பேர் நீங்கள் அன்பாக இருக்கிறீங்க பல நேரங்களில் நம்ம அன்பாக இருக்கிறது போல் என்ன செய்கிறோம் வேஷந்தான் போடுறோம் இல்லையா நம்முடத்துல உண்மையான அன்பு இல்லை ஆனால் அருமையானவங்களே தேவனுடைய அன்பை நீங்கள் விவரித்து சொல்லுவதல்ல தேவனுடைய அன்பை விவரித்து புகழ்வதில் அதெல்லாம் செய்யணும் டு சம் எக்ஸ்டெண்ட் நாம் ஆண்டோரை புகழ்கிற பொழுது அவருடைய அன்பை சொல்லி சொல்லி புகழணும் அதே நேரத்தில் உலகம் அவரை மகிமைப்படுத்தும்படியாக சம்திங் வி ஹேவ் டு டூ அது என்ன பீப்புள் மஸ்ட் நோ த ரியலி ஐ எம் ஆல்சோ லவ்விங் பர்சனாலிட்டி ஹவு இட் ஹேப்பன் பிகாஸ் ஆஃப் த ஃபெலோஸ் தட் ஐ ஹவ் காட் தேவனோடு ஏற்பட்ட உறவினால் நீங்கள் தேவ உறவுக்குள் வந்தால் தேவ ஐக்கியத்துக்குள் வந்தால் தேவனுடைய நாமத்து உண்மை இருந்தால் நீங்கள் அன்புள்ளவளாக மாறுவீர்கள் அன்புண்ணா என்னங்க வாட் இஸ் லவ் நீங்கள் விளக்கம் சொன்னால் நான் பிரசங்கத்தை முடிச்சிடுறேன் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுங்கள் அன்புண்ணா என்ன அன்பண்டா என்னன்னு தெரியாது அன்பண்டா என்னன்னு தெரியாது எனக்கும் தெரியாது அவங்க ஒரு ஓமியை செல்ல வர்றாங்க அதாவது ஒரு அழகான பொண்ணை எவனை விரும்புவான் ஆனா ஒரு அழகான புண்ணை ஒருதன் விரும்புனா அதுதான் என்ன அது அன்பு ஏன்னா அவன் அழகுனால ஈர்க்கப்பட்டல்ல வேறு விதமா என்ன செய்கிறான் அவன் ஈர்க்கப்படுகிறான் அப்படின்னு நல்ல ஒரு உதாரணம் சொல்லுவான் சரி இப்போ நமக்கு நேரம் குறைவா இருக்கிற அப்படின்னா எல்லாத்தையும் விலைக்கு சொல்ல முடியல அன்பு என்றால் முக்கியமாக இரண்டு அம்சங்கள் இருக்கணும் இன்னொருவர் மேல் நமக்கு ஏற்படுகிற எதிர் உணர்வை மேற்கொள்கிறது இன்னொரு பேர் நமக்கு ஒரு ஆதரவான உணர்வை ஏற்படுத்துவது நிறைய விளக்க முடியாது இந்த செய்தி நேரத்துக்கு இருக்கிற நேரத்தை அடிப்படையிலேயே நான் உங்களுக்கு கொடுக்குற ஒன்று அன்பு என்றால் வாட் இஸ் லவ் இன்னொரு மேல் நமக்கு இருக்கிற எதிர் உணர்வை மேற்கொள்ளுதல் இன்னொன்று இன்னொருவருக்கு ஆதரவான உணர்வை கொண்டிருந்தல் இதுதான் அன்பு அலை இந்த உலக வாழ்க்கையில பார்க்கும் பொழுது காரணம் கொண்டும் காரணம் இல்லாமலும் சிலரிடத்துல நமக்கு எதிர் உணர்வு ஒரு நெகட்டிவ் ஃபீலிங் சிலரை பார்த்தீங்கன்னா சிலர் சிலரை விரோதிப்பாங்க விரும்ப மாட்டாங்க ஏன் நீங்கள் அவளை விரும்பலை அப்படின்னு ஒரு காரணம் கேட்டு பாருங்கள் அவங்களுக்கு சொல்லவே தெரியாது அது அவங்களுக்கே தெரியாது ஆனால் நேச்சுரலாக அவங்கள பிடிக்கவே பிடிக்காது அவங்களுக்கு அவங்க செய்கிறது பிடிக்காது அவங்கள உலகமெல்லாம் போல் இவங்களுக்கு பிடிக்காது அதுக்கு என்ன கிடையாது அவங்களுக்கு என்ன இல்லை ஒரு உணர்வு இல்லை அதாவது ஒரு நல்ல உணர்வு இல்லை சிலரை குறித்து எதிர் உணர்வு அது வந்து சிலருக்கு காரணம் இல்லாமல் இல்லாமல் இது சிலருக்கு காரணம் இருக்கும் சில குடும்பங்களை பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆன புதுசில் கணவனுடைய ஏதோ ஒன்று ஏதோ ஒரு மனநிலை ஏதோ ஒரு சுபாவம் மனைவி பார்த்துருப்பான் அவங்க எதிர்பார்த்த கற்பனைக்குள்ள அதில் இருந்திருக்காது இல்லை மனைவியினர் ஏதோ ஒன்று கணவன் எதிர்பார்ப்பார் அது நடந்திருக்காது ஏதோ சம்திங் வில் ஹேப்பன் அது என்ன பண்ணிடும்னா ஒரு பாய்சன் மாதிரி உள்ளே பூந்துடும் பூந்துட்டு என்ன பண்ணால் அதற்கு மேலே இந்த மனைவி காலம் முழுவதும் அந்த கணவரோட வாழ்ந்தாலும் இந்த எதிர் உணர்வோடு தான் வாழ்வாங்க என்ன தான் அந்த ஆள்கிட்ட நல்ல விஷயம் இருந்தாலும் இந்த அம்மாவுக்கு வந்து அவரை பார்க்கும் பொழுது அந்த எதிர் உணர்வு தான் நெகட்டிவ் ஃபீலிங் புரியுதா உங்களுக்கு அவரை நல்லவராக பார்க்கறதுக்கு அவங்க மனம் ஒத்துக்க வித எல்லாம் ஒன்று கூடி அவரை பொழுத்துனாலும் இவங்க போக மாட்டாங்க அதே போல் மனைவி மேலே ஒரு கருத்து வருகிற பொழுது அந்த எதிர் உணர்வை இவங்களால் மேற்கொள்ள முடியும் அதுவே அவளுடைய இருதயத்தை ஆக்கிரமித்து அதற்கு பிறகு அவர்களதில் எவ்வளவு நல்ல விஷயங்கள் இருந்தாலும் அவற்றை ஏற்றுக்கொள்ள முடியாது பாருங்கள் இது வந்து ஹியூமன் டெண்டன்சி இது மனித இயற்கை இது நடைபெறும் இந்த எதிர் உணர்வை என்ன செய்யணும் மேற்கொள்ளும் பல நேரங்களிலே மற்றவர்கள் மேல் நமக்கு ஏன் வெறுப்பு வருகிறது ஏன் விரோதம் வருகிறது ஏன் ஒரு விதமான கோபம் வருகிறது ஒருவிதமான அதிருப்தி வருகிறது என்றால் உண்மையில் அவர்கள் சரியாக இல்லை என்பதல்ல நாம் சரியாக இல்லை என்பதாலே நம்முடைய குணாதிசயங்கள் சரியில்லை நம்முடைய மனநிலை சரியில்லை அதனால் காரணம் இல்லாமல் கூட மற்றவளை என்ன செய்கிறோம் நாம் வெறுக்கிறோம் இல்லைன்னா வெறுப்பதற்கு காரணங்களை தேடுகிறோம் சிலர் ஆகாதவர்களாக இருந்தாலும் அயோக்கியலாக இருந்தாலும் சரி மோசமானவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் கூட நாம் உறவு பாராட்டுகிறோம் அவர்களை வெறுக்க வேண்டும் என்றால் வெறுப்பதற்கு ஏராளம் காரணங்கள் இருக்கிறோம் அந்த எந்த காரணத்தையும் பயன்படுத்தவில்லை ஏனென்றால் நாம் நல்லவள் அல்ல நான் நல்லவள் அல்லாத காரணத்தினாலே நல்லவள் அல்லாதவளை உறவை கூட விரும்புகிறோம் நாம் நல்லவர்கள் அல்ல நல்லவள் அல்லாத காரணத்தினாலே நல்லவர்களை கூட என்ன செய்யவில்லை விரும்பவில்லை இந்த எதிர் உணர்வு இன்றைக்கு குடும்பங்களிலே தள்ளி தாடுகின்ற இந்த உணர்வு அதுபோல் நட்பு ஒரு சிலருக்கு ஒரு சிலர் பிடிக்கப்பட ஏன்னே தெரியாது கேட்டு பாருங்கள் ஏன் நீங்கள் அவரை குறித்து அவதிருப்தியாகவே சொல்கிறீங்க அதெல்லாம் விவரங்கள்னு சொல்லத் தெரியாது விளக்க சொல்ல தெரியாது மனசில் அந்த மாதிரி உருவாச்சு எனவே இன்னொருவரை பார்க்கும் பொழுது இன்னொருவரை நினைக்கும் பொழுது ஒருவேளை அவருடைய சில செயல்பாடு அவருடைய நடத்தை உங்களுக்குள் அவரை குறித்த ஒரு எதிர் உணர்வை ஏற்படுத்தி இருக்கலாம் ஆனால் அதை மேற்கொள்வதற்கு நீங்கள் ஏதாவது செய்தீர்களா இல்லை அந்த எதிர் உணர்வையே தக்க வைத்துக் கொள்வதற்கு ஏதாவது செய்தீர்களா சிலர் எப்பொழுதுமே இன்னொருவரை கவனிச்சுட்டே இருக்கிறாங்க நான் அவரை குறித்து வைத்திருக்கிற ஒரு குறிப்பிட்ட எண்ணம் சரிதான் என்பதை நிரூபிக்கும்படியாக காரியம் நடக்குதா இவர் எனக்கு பிடிக்கலை அவர் ஏதோ என்னமோ தெரில அவரை எனக்கு பிடிக்கலை அந்த சூழ்நிலையில் அவரை பார்க்கும்போது அவரத்தில் ஏதோ ஒரு பிளாக் பாயிண்ட்டு வருது ஏதோ ஒரு வித்தியாசமான விஷயம் உடனே என்ன தான் கன்ஃபார்ம் பண்ணுறேன்னா அவரை ஏன் விரும்பலங்கிறது காரணம் இருக்குது அப்போ காரணம் கொண்டிருக்கிற நீ ஒளியை என்னிடத்தில் இருக்கிற எதிர் உணர்வை நான் மேற்கொள்வதற்கு எதுவும் செய்யலை புரியுதா உங்களுக்கு அதுபோல் இன்னொருவரை குறித்து நமக்கு ஒரு ஆதரவு உணர்வு இருக்க வேண்டும் அலுவலியா அவரை வெறுக்கக்கூடாது விரோதிக்கக்கூடாது கசக்கக்கூடாது அவரை அற்பமாக எண்ணக்கூடாது அவரை ஆகாதவரை நினைக்கக்கூடாது அவரை குறித்து நம்முடைய இருதயத்தில் ஒரு நல்ல சிந்தனை உருவாக வேண்டும் அது உருவாகிறதுக்கு மறுக்கிறது அப்பொழுது ஆண்டுடைய கிருவை தேடும் ஆண்டவரை இந்த நபரை குறித்து எனக்கு ஒரு விதமான கோப உணர்வு வருகிறது ஒரு எரிச்சல் உணர்வு வருகிறது அவர் பிடிக்கல அவர் அதிருப்தியாக இருக்குது அதை மேற்கொள்ள எனக்கு அவர் மேல் ஒரு ஆதரவாக உணர்வை தாரும் அவர் மேல் ஒரு நல்ல எண்ணத்தை எனக்கு தாரும் அவர் என்ன விருப்பதற்கு பதிலாக விரும்புகிறவர் உணர்வை தாரும் என்று ஆண்டு சமூகத்தில் ஜெபிக்க வேண்டும் அன்புள்ள தேவனையும் நாம் அறிந்திருந்தால் இவ்விதமான உலக நாமும் மாற்றப்பட்டிருப்போம் இல்லையா என்னிடத்திலே பார்ப்பதெல்லாம் விரோதம் என்னிடத்தில் பார்ப்பதெல்லாம் வெறுப்பு என்னிடத்திலே பார்ப்பதெல்லாம் கசப்பு என்னிடத்தில் பார்ப்பதெல்லாம் கோபம் எரிச்சல் இப்படி இருக்கும் பொழுது தேவன் அன்புள்ளவர் தேவன் அன்புள்ளவர் என்று நான் விளம்பரம் செய்து கொண்டிருந்தால் அந்த விளம்பரத்தை தேவன் வெறுக்கிறார் அந்த ஆராதனை தேவன் வெறுக்கிறார் என்றால் தேவனை அறிந்தவர்கள் அன்பானவராக மாறுவார்கள் அலிலுவ தேவனை அறிந்த அன்பான அதுதான் நாம் தேவனை அறிந்தவுடன் அடையாளம் ஏன்னா அவருடைய அன்பிற்கு நாம் அடையாளமாக இருக்க விரும்புகிறோம் அவருடைய அன்பிற்கு நாம் சாட்சிகளாக இருக்க அழைக்கப்படுகிறோம் இந்த சாட்சி எப்படிங்க காண்பிக்கிறது டிராக்ஸ் அடித்து காண்பிக்கலாம் புத்தகம் எழுதி காண்பிக்கலாம் பிரசங்கம் செய்து காண்பிக்கலாம் இவைகள் எவ்வளவு இருந்தாலும் என் வாழ்க்கையின் மூலமாக காண்பிக்கப்படாத எதையும் ஆண்டவர் உண்மை என்று ஒத்துக்கொள்ள மாட்டார் அலுவயா எனவே நீங்கள் அன்பானவர்களா என்பதை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் உங்களுக்குள் அன்பு இருக்கிறதா அன்றைய பரிசிலை பார்த்து இயேசுகிறேன்னா உங்களிடத்தில் தேவ அன்பு இல்லை ஐ டென்ட் நோ யூ டோன்ட் ஹேவ் த லவ் ஆஃப் காட் இன் வியூ அருமையானவளை உண்மையான கிறிஸ்தவளாக இருந்தால் நம்மிடத்திலே மற்றவர்கள் அன்பை பார்க்க முடியும் நான் யாரை குறித்த எதிர் உணர்வோடு இருக்கவில்லை யாருக்கும் ஒரு ஆதரவு உணர்வு அற்றவனாக இருக்கவில்லை உயர் அதுதான் வாழ்க்கை அப்படி இல்லை என்றால் நான் ஆராதித்து கொண்டிருப்பதை பார்த்து தேவனுக்கு சந்தோஷம் வராது கோபந்தான் வரணும் இல்லையா உன்னை பார்க்குற ஒருவர் கூட அன்பானவர்னு சொல்ல முடியவில்லை உன்னிடத்தில் அவர்கள் பார்ப்பதெல்லாம் வெறுப்பு விரதம் தான் நீ என்னை அன்பார் சொல்லி என்ன பிரயோஜனம் என்னை அறிந்ததனால் உங்களுக்கு என்ன பிரயோஜனம் ஏற்பட்டிருக்கிறது ஒன்றுமில்லை நீ வீணாக ஆராதிக்கிறாய் வீணாக தொழுது கொள்கிறாய் நான்காவதாக பார்க்கும் பொழுது தேவனை நாம் மன்னிக்கிறவராக அறிந்திருக்கிறோம் இல்லையா அவர் காட் இஸ் அக் கிவிங் காட் அவர் நம்மை மன்னிக்கிறவர் இதில் நமக்கு மாற்று கருத்து இல்லை தேவன் மன்னிக்கிறார் ஆனால் தேவன் மன்னிக்கிறதை நாம் அறிந்து அவர் நம்மை மன்னித்ததற்காக நாம் ரொம்ப உரிய பாடி அவரை துதிக்கிறோம் ஆனால் நான் மன்னிக்கிறவன் என்பதை உலகம் பார்த்ததா உங்களை மன்னிக்கிறவளாக உங்களோடு உடன் இருக்கிறவள் பார்க்க முடிகிறதா வெளியே சொல்லாமல் இருந்தால் கூட ஏற்கனவே ஏற்பட்ட ஒரு கசப்பை அவர் மறந்துட்டார் ஒரு கோபத்தை விட்டுட்டார் ஒரு அதிருப்தி விட்டார் அப்படின்னு அவங்க மனசுக்குள்ளே சிந்திக்கிற அளவுக்கு நீங்கள் ஏதாவது செயல்படுறீங்களா இல்லை ஏன்ற அளவுக்கு இல்லை இல்லை நான் இன்னும் கோபத்தை வச்சுட்டு தான் இருக்கேன் இன்னும் வெறுப்பை வச்சுட்டு தான் இருக்கேன் அதை எப்படி விடுறோம் அவ்வளோ ஈஸியாக அப்படி தான் இருக்குன்னு சொன்னால் நம்ம என்ன செய்யலை மன்னிப்பை நமக்குள்ள அனுபவிக்கலை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ஓமையை வந்து மற்ற பதினெட்டில் ஆண்டவர் சொல்லியிருக்கா வீட்டில் போய் படித்து பாருங்க ஏற்கனவே நீங்கள் படித்து வச்சுருப்பீங்க அங்கே நம்ம பார்க்கும்பொழுது ஒரு சின்ன எமௌண்ட்டை வாங்கினவனை ஒருதம் பொறுத்துக்கல்ல ஆனால் அவன் யாருன்னு சொன்னால் ஒரு பெரிய எமௌண்ட்டை வாங்கி திருப்பி கொடுக்க முடியாமல் போயிட்டு அவனே மண் அவன் மன்னிப்பு வாங்கியிருக்கிறான் ஆனால் அந்த மன்னிப்பு அவன் சீக்கிரமாக இழந்துட்டான் அந்த பெனிஃபிட் இழந்துட்ட காரணம் ஒரு சின்னவனை என்ன செய்யலை சின்ன விஷயத்தில் ஒரு மன்னிக்கலை ஆ மருமையானவையே க கிறிஸ்து நம்மை நமக்கு மன்னித்தது போல நாம் மற்றவரை மன்னிக்க வேண்டியது தான் பேசுகிற நான்காம் மாதிரி முப்பத்தெண்டாம் வாசனத்தை வாசிக்கிறோம் நீங்கள் ஆண்டவர் மன்னிக்கிறார் என்பதை அறிந்திருப்பதில் அதை குறித்து விளம்பரம் செய்வதில் அதை குறித்து போதிப்பதில்லை இவைகளெல்லாம் அவசியம் நீங்கள் அவற்றையே எண்ணி ஆராதிப்பதல்ல ஆராதிப்பதெல்லாம் அவசியமாக இருந்தாலும் உங்களை மன்னிக்கிறவளாக உலகம் பார்க்கிறதா உங்கள் உறவினர்கள் பார்க்கிறார்களா எத்தனை வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு காரியத்தை மனதில் வைத்து கொண்டு இன்னும் நீங்கள் மன்னியாத மனநிலையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள் இப்படி இருக்கும் பொழுது கர்த்தரால் மன்னிக்கப்பட்டதை குறித்து நீங்கள் பிரைஸ் பண்ணி என்ன பிரயோஜனம் எல்லாமே எளிதாக மன்னிக்கப்பட தகுந்தவைகள் அல்ல ஆனால் மன்னிக்கின் ஒரு இறுதி எனக்கு வேண்டும் என்று ஜெபித்திருக்கிறீர்களா மன்னிப்பு தான் ஆண்டோருக்கு பிரியும் என்பதை அறிந்திருக்கிறீர்களா ஆனால் ஏன் நம்மளால் மன்னிக்க முடியலை இட்ஸ் நாட் எ ஈஸி திங் மன்னிக்கிறது ஈஸி கிடையாதுங்க ஒரு தடவை நம்ம மன்னிக்க மாட்டோம் சரி ஆனால் போது அவருக்கு ஒரு உதவி செய்வோம் அவருடைய கஷ்டத்துக்கு ஒரு உதவி செய்வோம் அவருடைய வியாதிக்கு ஒரு உதவி செய்வோம் அதை உதவி செய்வோம் உதவி செய்கிறது வேற மன்னிக்கிறது வேற மன்னி அந்த நேரத்தில் கூட மனசில் இவ்வளோலாம் பண்ணா இவ்வளோலாம் பேசணும் அப்படிங்கிற ஒரு வேதனை வைத்துக்கொண்டே உதவி செய்வோம் ஆக உதவி செய்வது ஈஸி ஆனால் மன்னிக்கிற கடினம் ஆனால் எப்பொழுதும் மன்னிப்போம் என்று சொன்னால் நிறைய பேர் வந்து தேவன் மன்னிக்கிறவர் என்பதை அறிவுபூர்வமாக அறிந்திருக்கிறார்கள் ஒழிய அனுபவப்பூர்வமாக அறியவில்லை கர்த்தரை உண்மையாகவே தேடி அவரால் பெற வேண்டிய மன்னிப்பை பெற்றவர்கள் மன்னிக்கும் ஆற்றல் உள்ளவர்களாக மாறுகள் என்றால் தி ஆர் இசிங் த ஹோலி ஸ்பிரிட் அது மன்னிக்கிற ஸ்பிரிட் இல்லையா அது மன்னிக்கிற ஸ்பிரிட் நீங்கள் உண்மையாக மன்னிக்கப்பட்டிருக்கிறீர்களா நீங்கள் நம்புகிறீர்கள் எப்படி நம்புகிறீர்கள் நீங்கள் போதனை கேட்டதுனாலே போதனை சொன்னது இயேசு மன்னிக்கிறார் நீங்கள் ஒன்று வச்சுக்கிட்டே உங்களை மன்னிச்சுட்டார் அப்படின்ட்டு நீங்கள் புத்தகம் படித்ததுனாலே பைபிள் படித்ததுனாலே ஒரு நம்பிக்கை உள்ள வந்திருக்கீர்கள் கர்த்தர் எல்லாவற்றையும் மன்னிக்கிறார் ஆனால் உங்களை கர்த்தர் மன்னித்ததை உங்களுக்குள்ளே நீங்கள் உறுதிப்படுத்தினீர்களா நீங்கள் பைபிள் சொன்னதுக்காக அவர் மன்னிச்சு தான் நினைக்கிறீங்க அது உண்மைதான் அவர் மன்னிக்கிறார் ஆனால் மன்னிப்பை அறிவதல்ல மன்னிப்பை அனுபவிப்பது அல்ல வென் வி கம் வெரி க்ளோஸ் அப் டு காட் வி கேன் ஹவ் தட் எக்ஸ்பீரியன்ஸ் மீ அந்த மன்னிக்கிற அனுபவத்தை உணர்கிற பொழுது எனக்குள்ளே ஒரு பெரிய உந்துதல் உற்சாக வருகிறது நான் மற்றவர்களை மன்னிக்கிறேன் அவிதமாகத்தான் ஆண்டவரை நன்மை செய்கிறவராக நாம் அறிந்திருக்கிறோம் நேரம் இல்லாத காரணத்தினாலே தலைப்போடு நான் முடித்துக் கொள்கிறேன் நன்மை செய்கிறவர் அடிக்கடி பாட்டு பாடுங்களா நீர் செய்த நன்மைகள் ஆயிரம் ஆயிரம் விவரிக்கையல்லாதையா விவரிக்கையல்லாதையா ரொம்ப கஷ்டம் ஆயிரக்கணக்கில் நன்மையை வாங்கி வச்சுட்டு எதை எப்படி சொல்லணுன்னே தெரியாமல் தடுமாறுற ஐயா இல்லையா பரவாயில்லைங்க விவரிக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குது என்ன வழின்னு சொன்னால் ஆண்டவர் நன்மை செய்தாருங்கிறத அவர்கிட்டையே சொல்லிகிட்டு இருக்கல ஆண்டவர் நீர் செய்த நன்மை நீர் செய்த நன்மை நீர் தந்த வீடு நீர் தந்த கார் நீர் தந்த உணவு நீர் தந்த உடை நீர் தந்த வசதி நீர் தந்த செல்வம் அப்படின்னு அவருக்கே சொல்லிட்டு இருக்கிறதில்ல ஆண்டவர் சொல்கிறாரு நான் இவ்வளோ நன்மை செய்தேன்னு ரொம்ப சந்தோஷத்தோடு புகழ்றதுல அதில் கொஞ்சத்தை அடுத்த ஒன்று செய் நீ பத்து வீடை வச்சுக்கிட்டு ஒருதம் பக்கத்து திண்ணையில் கூட உட்கார விட மாட்டேங்கிற நீ லட்சக்கணக்கில் வச்சுட்டு எவனாக ஒருத்தன் ஒருவேளை சாப்பாட்டுக்கலைன்னா ஒரு பத்து ரூபாய் கொடுக்க மாட்டேங்கிற ஆனால் ஆண்டுட்டு போய் சொல்கிற ஆண்டு வரை நீர் செய்த நன்மைகளுக்காக நன்மை எப்படி துதிப்பேன் ஐயா எப்படி சோதனை ரொம்ப கஷ்டப்படுற விவரிக்கிற ஒரு வழி இருக்குது கர்த்தரை நன்மை செய்கிறவராக நாம் அறிந்திருந்தால் மற்றவர்களுக்கு நன்மை செய்கிறவர்களாக நம்மை அவர்கள் அறிய வேண்டும் அலில்விய ஏன்னா கர்த்தரால் நன்மை பெற்ற எவனும் மற்றவர்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்க முடியாது ஆனால் இன்றைக்கு கர்த்தர் நன்மை செய்ததாக சொல்லுகின்ற அநேகர் இடத்தில் இருக்கிற நன்மைகள் கர்த்தரால் வந்தவைகள் அல்ல அது கர்த்தரால் வந்தவைகளாக இருந்தால் நிச்சயம் அது மற்றவங்களுக்கு போய் சேரும் அலையிலுயா நிறைய பேர் அவங்களுடைய புத்தினால் ஞானத்தினால் உலக முறைகளில் சம்பாதிச்சதெல்லாம் கிறிஸ்தவளாக இருக்கிற காரணத்துக்கு கர்த்தரால் வந்ததுன்னு சொல்லிட்டாங்க அவ்வளோதான் உண்மையில் அது கர்த்தரால் வந்ததல்ல இது இவங்களுடைய அறிவினால் வந்தது இவங்களுடைய புத்தினால் வந்தது அந்த காலகட்டத்தில் இவங்க ரிலீஜியஸாக இருந்ததுனால இவங்க என்ன நினைக்கிறாங்க இவங்க ஜெபம் பண்ணதுனால இவங்களுக்கு யாரில் ஜெபம் பண்ணதுனால இவங்க நினைக்கிறாங்க கத்துறது வந்து இல்லை கத்துறது வரலை வந்திருந்தா கர்த்தரால் நன்மை பெற்ற எவனோ அந்த நன்மையில் ஒரு பகுதியை மற்றவர்களுக்கு கொடுக்காத இருக்க வாய்ப்பே இல்லை அழுவியல் ஏசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சுற்றித் தெரிந்தார் அந்த இயேசுவை அறிந்த நம்முடைய வாழ்க்கையிலே நம்மை சுற்றி வருகிறவர்களுக்காக ஒரு நன்மை செய்கிறோமா நாம் சுற்றி சுற்றி நடந்து நன்மை செய்ய வேண்டாங்க நம்மளையே கொஞ்சம் பேர் சுற்றுறாங்க தெரியுமா அவங்களுக்கு நம்ம சுற்று வட்டாரத்திலே ஒன்று பேர் சுற்றிட்டு இருக்கிறாங்க ஒரு நன்மை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதானு நமக்கு தெரியாது அப்படி தானே யார் ஒருவருக்கு நம்முடைய ஒரு உதவி தேவையாருக்கு தெரியாது அவங்க வாய் தரது கேட்காதுனால நீங்கள் நினைக்கிறீங்க அவங்களுக்கு உதவி தேவைப்படல நாம் ஊர் ஊராக சுற்றி சுற்றி நன்மை செய்ய விட்டாலும் ஊருக்குள்ளேயே நம்மளை ஒரு சிலர் சுற்றி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்படியே ஒரு பார்வை பார்க்குறாங்க ஏன்னா தே ஆர் நீடு அலுவயம் எனவே நன்மை செய்கிறவர்களை செய்கிறவாக இருக்க வேண்டும் நன்மை செய்கிற சோர்ந்து போகாதீங்களே களத்தில் ஆறு ஒன்பதில் பார்க்குறோம் அதில் குறிப்பாக விஸ்வாச குடும்பத்தாருக்கு நன்மை செய்ய வேண்டும் நன்மை செய்கிற அளவுக்கு எனக்கு இருக்குது நமக்கு கேள்வியை வச்சுட்டு நம்ம அதுக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டுறோம் இருக்கிற அளவுக்கா செய்கிறியாயா எனக்கு என்ன இருக்குன்னு கேட்குறையே உனக்கு இருக்கிறதுல இப்பொழுது உனக்கு இருக்கிறவர்கள பாதி இல்லாமல் நீ என்ன பண்ணுவேன் இப்போ இருக்கிறதுல கொஞ்சம் தான் இருக்குது இதில் பாதி இல்லாமல் போயிருந்தால் என்ன பண்ணுவேன் அதில் கொஞ்சம் உன்னுடைய எல்லையை தாண்டி நீங்கள் உதவி செய்ய வேண்டாம் உன்னுடைய தகுதியை தாண்டி செய்ய வேண்டாம் தகுதிக்கு உட்பட்டு முழு உதவி செய்ய வேண்டாம் முதல் உதவி செய் ஆ என்னுடைய ஐந்து முக்கியமான காரியங்களுக்கு ஆண்டவரை புகழ்கிறோம் ஒன்று கர்த்தர் பரிசுத்தர் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் அன்பானவர் கர்த்தர் மன்னிக்கிறவர் கர்த்தர் நன்மை செய்கிறவர் இவை அத்தனைக்கும் நாம் சாட்சியாக இருக்கணும் ஆண்டவர் விரும்புகிறார் அது எப்படி என்று சொன்னால் அந்த பரிசுத்தத்தை அந்த நன்மையை நல்ல தேவனுடைய தேவனாக வருகிற அந்த நல்ல வாழ்க்கையை மற்றவர்களுக்கு நம்ம காண்பிக்கணும் அவர் மன்னிக்கிறவர் நானும் மன்னிக்கிறேன் அவர் அன்பானோ நான் அன்பு கூறுகிறேன் அவர் நன்மை செய்திருக்கார் நான் நன்மை செய்கிறேன் இவ்விதமான அனுபவங்களின் வாயிலாக மற்றவர்களால் தேவன் துதிக்கப்படுவதை ஆண்டவர் விரும்புகிறார் அவ்விதமாக நாம் தேவனுக்கு கனம் மகிமை கொண்டு வர கர்த்தர்களை ஒப்புக்கொண்டு ஜெபிப்போ கர்த்தன்மை ஆசிரதிப்பார் நாம் ஜெபிக்கலாம்